ஹலோ மக்களை, வெல்கம் டு ஓடிசி தமிழ் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ல ஒரு ரைடுங்க. சரி, சும்மா ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஒரு ரைடு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ரைடு கிளம்புனாங்க. ஓகேங்களா? அந்த போகிற ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு ரெண்டு மூணு இருக்குங்க. ஓகேங்களா? அதை ஸ்ட்ரெயிட் ரோடை பற்றி சொல்லலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடு. ஓகேங்களா? வர்றப்ப அதாவது காலையில் ரிட்டன் காலையில் வந்தோம். காலையில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்தோம். ஆடியோஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலைங்க. ஓகேங்களா? இப்போ கரெக்டாக ரெக்கார்ட் ஆகும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஓகேங்க, நான் அந்த ரோட்டுக்கு போயிட்டு நான் கன்வியூ பண்ணுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் மக்களே, அந்த ரோட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் கிராசிங் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ரிவர் கிராசிங்னா வண்டியில் கிராசிங் இல்லைங்க, ஒரு பாலம் கிராஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த ஆறு பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறு. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறு. ஊர் பேரே பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அமராவதி ஆறு பக்கத்தில் இருக்குது. இதுதான் பெரிய ஆறு. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி தாங்க இருக்கும். போட்டோ எடுக்கலாமாடா? இப்போ தண்ணியே இல்லைங்க. இல்லைன்னா தண்ணி இருந்தால் கூட ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதான் நின்று கீழெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வாட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம். ஓகேங்களா? பக்கத்தில் போலீஸ்லாம் வர்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அளவு இல்லைங்க. கண்டிப்பாக வண்டியை நிறுத்தினா போலீஸ் வருவாங்க நினைக்கிறேன். இல்லைங்க, ஃபோட்டோ எடுக்கலாம் தான் பார்த்தேங்க. ஓகேங்களா? ஓகேங்க, அந்த ரூட்டுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அதாவது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லொக்கேஷன். ஒரு ரெண்டு ஒரு 1.5 கிலோமீட்டருக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு பார்ட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டேர்னிங் ஒன்று வரும். ஓகேங்களா? டேர்னிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கட் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்கும். ஓகேங்களா? ரோடும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்க. ஓகேங்களா? நான் எப்போவுமே இந்த ஊருக்கு இந்த ஏரியா பக்கம் வந்தேன்னா இந்த ரூட்டில் தான் வருவேன். இந்த ரூட்டில் வந்தோம்னா எனக்கு அப்படி ஒரு டிராஃபிக் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. இப்போ ஈவினிங் டைம் மாதிரி டிராஃபிக் இருக்குது. காலையில் நாங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் இல்லைங்க. நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்தோம். இப்போ ஈவினிங் டைமும் நல்லா தாங்க இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க. நீங்கள் பைக் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அதாவது இந்த டெஸ்ட்டு டாப் ஸ்பீட் செக் பண்ணால் இந்த ரோடு கரெக்டான ரோடுங்க. எம்டி ரோடு. ஒரு 2 கிலோமீட்டர்ஸுக்கு அதாவது ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வருமா இது 1 கிலோமீட்டர்ஸ் வருமா எனக்கு சரியாக சொல்லத்தில்ல. ஆனால் ரோடு பக்காவான ரோடுங்க. ஓகேங்களா? 2 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் செக் பண்ணிடலாம். அப்போ நம்ம செக் பண்ண முடியாது. பின்னாடி தம்பி உட்காந்துருக்கான். ஓகேங்களா? அப்போ அவங்க வீட்டில் போய் போட்டு விட்ருவான். இல்லைனா கூட நம்ம டாப் ஸ்பீட் செக் பண்ணிக்கலாம். இப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த முன்னாடி போன கார்ஸ் எல்லாம் பாருங்க, அங்க போற காரும் கூட நல்லா தெரியுது. ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கு. இப்ப ஈவினிங் டைம் காட்டி கொஞ்சம் ஆடு இதெல்லாம் வருங்க. இங்க கொஞ்சம் கால்நடைகள் வரும். ஏன்னா இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா கால்நடைகள் பண்றது பயன்படுற இது இந்த ஏரியா தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வருங்களா? 1.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான் இருக்கும். ஈவினிங் டைமுங்காட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஆடு ஓட்டிட்டு வர்றது ஆடு மாடு ஓட்டிட்டு வரதெல்லாம் இங்கே கிராஸ் பண்ணாங்க. ஆனால் காலையில் நாங்கள் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோடே ஃப்ரீயாக இருந்ததுங்க. கார்ஸும் அதே மாதிரி இல்லைங்க. நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்தோம். ஓகேங்க, வாங்க இந்த ரூட்டை அப்படியே நான் ஒரு மியூசிக்கில் போடுறேன். அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் பார்க்குறக்கு எதுவும் இருக்காதுங்க. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பாங்கார் மாதிரி தான் இருக்கும். ஆனால் மார்னிங்கில் ஆப்போசிட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். காரணங்கள போட்டியா போடுவாங்களா?
இந்த ரூட் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா வெள்ளகோயில் டு மூலனூர் போற வழிங்க. ஓகேங்களா, அதாவது மூலனூர்ல இருந்து நீங்க கரூர், வெள்ளகோயில இருந்து நீங்க கரூர், இதாவது மூலனூர் போற மாதிரி இருந்ததுன்னா இல்ல கன்னிவாடின்னு ஒரு ஊர் இருக்குங்க, அந்த ஊருக்கு போற மாதிரி தான் நீங்க இந்த ஷார்ட் ரூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஷார்ட் ரூட் பாத்தீங்கன்னா ஒரு மூலனூர் போற ரோட்ல பிரிஞ்சு ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு 4 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா மயில் ரங்கம் ஒரு ஊர் கட்டு வரும். ஓகே, மயில் ரங்கம் ஊர் பிரிவுன்னு ஒரு ஊர் வருங்க. ஓகேங்களா, அந்த ஜங்ஷன் வரும், அந்த ஜங்ஷன்ல லெஃப்ட் கட்டானீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இந்த ரோட்டு ஜாயின் ஆயிரும். ஓகேங்களா, இந்த ரோடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூலனூர் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா கூட சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கும். ஆனா இந்த ரோடு ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட்டா இருக்காட்டி உங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்றதே தெரியாது, அழுத்தி பிடிச்சி நீங்க வந்து வந்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இதை நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே மக்களே, நம்ம வெள்ளவயில் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தான், அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஒரு 5 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா வெள்ளவயில் வந்துடும். அவ்வளவுதாங்க, இது அடுத்த நீளமான ரோடுங்க. இது உங்களுக்கு கவர் ஆகும் நினைக்கிறேன். மேபி சன்ரைஸ் இது இருந்தாங்க, முன்னாடி கிளைமேட் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ரோடு கொஞ்சம் சின்ன கெட்டு தாங்க, அந்த ரோடு தான் ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் வச்சுங்க. முன்னாடி கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா அழுத்தியா இருக்கு, இதோட காலையில பயங்கரமா இருந்தாங்க. அந்த வீடியோ உள்ள மிக்ஸ் பண்றேங்க, காலையில வீடியோவும் போனதே மிக்ஸ் பண்றேன், உங்களுக்கு சூப்பரா இருக்கும். காலையில காலையில போன வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பரா ரெக்கார்ட் ஆச்சுங்க, ஆடியோ கரெக்டா ரெக்கார்டாகவும் போயிடுச்சு. போற வழியில ஒன்றும் வியூஸ் ஒன்றும் உங்களுக்கு பின்னாடி ஒன்றும் பெருசா இருக்காது, ஆனா வர்றப்ப நாங்க வர்றப்ப பாத்தீங்கன்னா இங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மலையெல்லாம் நல்லா தெரியும். ஓகேங்களா, அவ்வளவுதான் அவ்வளவுதான், கிட்டத்தட்ட நம்ம மூலனூர் ரோடு மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். அவ்வளவுதாங்க, இதுதான் மூலனூர் டு வெள்ளவேல போடுற ரோடுங்க. இதுல ஸ்ட்ரைட்டா போனா வெள்ள மூலனூருங்க. பாத்தீங்கன்னா வெள்ளவயில் மூலனூர் ரோடு பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ மூலனூர் பாத்தீங்கன்னா வெள்ளவயிலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டருங்க, 3 கிலோமீட்டர் வரும். ஓகேங்களா, இதுவே நம்ம அந்த ஸ்ட்ரைட் ரோட்ல போயிருந்தாலும் ஓகேங்க, அதுவும் பக்கம்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இதே தான் வரும். ஆனா அதுல டேன்ஸ் அதிகமா இருக்குங்க, பெண்டு அதிகம். ஓகேங்களா, டேன்ஸ் அதிகமா இருக்காட்டி நம்மளால போகலாம், கொஞ்சம் டயர்டு தெரியற மாதிரி இருக்குன்னு. ஆனா இந்த ரூட்ல வந்துட்டோமா அந்த நமக்கு அந்த டயர்டுங்கிற ஃபீலே வராது. நான் இந்த ஊருக்கு வந்தேன்னாவே நான் இந்த ரூட்டு தாங்க யூஸ் பண்ணுவேன். ஓகே மக்களே, இதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, சரி சண்டே ஒரு ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கலாம்னு இருப்பேன். சரிங்க, இதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு ஃபேமஸ் இன்னொரு ஃபேமஸான ஒரு ஃபங்க்ஷனுங்க, அதை நியர்பையில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஓலப்பழையன ஊர் சொல்லுவாங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா காளமாட்டு சந்தை நடக்குங்க. ஆமாங்களா, சந்தைன்னா நார்மல் சந்தை மாதிரி இல்லைங்க, இது ஒரு கோயில் ஃபங்க்ஷனுங்க. ஓகேங்களா, கோயில் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நார்மல் தேர் திருவிழான்னா தேர் கடையை வரும், சாப்பாடு கொண்டோம், அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம், ராத்தன் டூரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த தேரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாட்டு சந்தைங்க, ஃபுல்லாக அதாவது இந்த மாட்டு மாடுகளோட எல்லா டைப்போட ப்ரீடும் பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்கு வரும். ஓகேங்களா, எல்லா டைப்பான வியாபாரியும் மாட்டு வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாம் இங்கே இந்த சந்தைக்கு வருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க, அது லாஸ்ட் வீக் நடந்துட்டு இருந்தது. நான் லாஸ்ட் வீக் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தங்காட்டி நான் அதை வீடியோவில் எடுக்க முடியலைங்க. இப்போல்லாம் கம்மியாயிருச்சு கொஞ்சம், முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், இப்போ க்ரௌடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்போ நான் போகிறப்ப கொஞ்சம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அதை ஆட் பண்ணுறேன், கிளிப்பாக ஆட் பண்ணுறேன், அந்த இடத்துக்கு போயிட்டு நான் காட்டுறேன். அது காளை மாடுங்க, குதிரை,
நாய் எல்லா ப்ரீடும் கொண்டு வருவாங்க. முயல், வாத்து, கோழி எல்லாத்தையுமே அந்த ஒரு கண்காட்சி மாதிரி கொண்டு வருவாங்க. பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா சந்தைங்க, அது மாடு வாங்குறவங்க வாங்கலாம், சும்மா பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் வருங்க. அது எப்பவும் ஒரு வாரம் நல்லா செமையா இருக்குங்க, செம இதா இருக்கும், ஒரு பெரிய மாட்டு சந்தை மாதிரியே இருக்குங்க. மாட்டு சந்தை தான், பட் அது தேர் திருவான்னு சொல்லுவோம். நாம பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் பேக் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருந்தும் ஒரு 2 மாடு கொண்டு வரணும் அப்படின்னா விற்கிறதா கொண்டு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா விற்று அங்கே விற்கலாம். ஏன்னா எல்லா டைப் ஆஃப் ஏவரேஜ் வருவாங்க, எல்லா ஊர்ல இருந்தும் ஏவரேஜ் வருவாங்க. அதாவது ஏவரேஜ்னா மாடு வாங்குறவங்க வருவாங்க ஓகேங்களா. ஆனால் இந்த சைடு மானம் பயங்கரமாக கறிக்கிருக்குங்க, அதையெல்லாம் மாட்ட மாட்டோம்னா நம்புகிறேன். நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் வருங்க. அதாங்க கலோவில் பக்கம் வந்துட்டோம், போயிட்டு அம்பி ஏதோ சாப்பாடெல்லாம் வாங்கணும்னா சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வெளவில் கிளம்புறோம். அந்த வெளவில்லேருந்து த்ரூ நம்ம வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் வேணா அந்த மாட்டு சந்தையும் உங்களுக்கு அந்த வியூவில் காட்டுறேன் ஓகேங்களா. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஓகேங்களா. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா ஓலை குடிசை மாதிரி நிறையா போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில காலையில் கட்டியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகேங்களா. நல்லா கிளம்பிட்டாங்க. இதே போன வாரம் வந்திருந்தோம்னா இந்த ஏரியா ஃபுல்லாக காலமாடையிலாங்க அங்கே இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் தேர் போன வாரத்தோட முடிஞ்சுதுங்க ஓகேங்களா. போன வாரம் வந்திருந்தோம்னா ஒரு நல்ல நல்ல கண்டென்ட் போட்டிருக்கலாம். சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் இது வருஷம் வருஷம் நடக்கும் எப்போவுமே. விடுங்க அடுத்த டைம் எடுத்துடலாம் கரெக்டாக. ஓகே மக்களே, இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் ஓகேங்களா. ஏதோ எனக்கு சண்டை வெளியே சுற்றினா ஒரு பிளாக் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். நெக்ஸ்ட் வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனல் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ ஒன்று சந்திப்போம். நன்றி, வணக்கம்.